இன்றைக்கு மனம் தேடுகிறவர்கள், வரம் தேடுகிறவர்கள் மனதிலே வைத்திருக்க வேண்டிய, சிந்திக்க வேண்டிய, நன்றி மறக்காத ஒரு நிலைக்கு நம்மை ஆட்படுத்துகிற ஒரு தலைப்போடு உங்களை சந்தித்திருக்கிறோம், உங்களை சிந்திக்க வைத்திருக்கிறோம். எப்படி என்று கேட்டால், புலம்பெயர் தமிழர்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலாக இருக்கட்டும், வடபுலத்திலாக இருக்கட்டும், தமிழனாக பிறந்து எந்த திசையில் எந்த புலத்தில் வாழ்ந்தாலும் அத்தனை பேருடைய கவனத்தையும் ஈர்க்கின்ற ஒரு கூட்டம் புலம்பெயர் தமிழர், டயஸ்போரா என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். புலம்பெயர் தமிழருடைய வாழ்க்கை கோலம் என்ற ஒரு தனித்துவமான வாழ்க்கை கோலம் உண்டு. அவர்களுடைய பண்பாடு என்ற ஒரு தனிப்பட்ட பண்பாடு இன்றைக்கு எழுச்சி பெற்று கொண்டு வருகிறது. புலம்பெயர் இலக்கியம் என்ற ஒன்று இன்றைக்கு மிக உன்னதமான நிலையை தொட்டு கொண்டிருக்கிறது. சேரனை அறிந்தவர்கள் அதை நன்கு அறிந்திருப்பார்கள். புலம்பெயர் கவிதை, புலம்பெயர் எழுத்துக்கள், புலம்பெயர் மக்களுடைய திறனாய் என்று அது ஒரு பக்கமாக வளர்கிறது. எண்ணி பார்த்தால் புலம்பெயர் தமிழர்கள் அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, கலை கலாச்சார ரீதியாக, இலக்கிய ரீதியாக எங்களோடு பெரிய ஒரு உறவை பேணிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு தருணம் இது என்பதை அருந்ததி நினைத்திருக்கிறார். அதனால் இன்றைக்கு இந்த விவாத அரங்கத்திலே நாங்கள் அனுபவிக்க இருக்கிற தலைப்பு அது சார்ந்ததாக அமைந்திருக்கிறது. எப்படி? புலம்பெயர் தமிழர்களின் செயற்பாடுகள், அவர்களுடைய அசைவுகள், அவர்களுடைய செயற்பாடுகள், சிந்தனைகள், அவர்களுடைய சொல், எல்லாவற்றையும் சேர்த்துத்தான் செயற்பாடு என்கிற ஒரு வார்த்தை. தாயக தமிழருக்கு ஆரோக்கியமானதா ஆரோக்கியமற்றதா? சில வேளையில் இந்த ஆரோக்கியம் என்றால் ஏதோ நாங்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தோம், ரெண்டு சிலை நேத்தினப்பட கொஞ்சம் பரவாயில்லை, அப்படி இல்லை. இதில் நாங்கள் பார்க்கிற ஆரோக்கியம் என்பது பொருளாதார நிலையில், உறவு என்கிற நிலையில, தன்னம்பிக்கை தரக்கூடிய நிலையில, தட்டி கேட்கக்கூடிய ஒரு உரிமை, இப்படி மல்டிபிள் கிரவுண்ட், பல்வேறு தளம், பல்வேறு களங்களிலே எங்களுக்கு அது பலமா பலவீனமா, இதைத்தான் ஆரோக்கியமானதா இல்லையா என்று இன்றைக்கு வாதம் செய்வதற்காக இந்த அரங்கத்தை சமைத்திருக்கிறோம். இதிலே பலவீனம் என்கிற அணி முதலிலே வாதத்தை ஆரம்பிக்கிறது. முகத்தோற்றத்தில் எடுத்த மாத்திரத்தில் புலம்பெயர் தமிழருடைய தொடர்பு, உறவு எங்களுக்கு ஆரோக்கியம் என்று தெரிகிறது போல இருக்கிறது. ஆனால் அது ஆரோக்கியம் இல்லை என்று இவர் ஒரு புரளியை தொடக்கினால், புரளி என்று செய்திக்காக சொன்னேன், அது உண்மையாக இருக்கலாம், பேசிய பிறகு அதை தீர்மானிப்போம். ஒருவர் ஒரு குற்றச்சாட்டை சொன்னால்தான் அதை ஆராய முடியும். இப்போதைக்கு எங்களுக்கு நல்லா தானே இருக்கு, அதில் என்ன பிரச்சனை? அவர் அப்படி பேசத் தொடங்கினால்தான் எங்களுக்கு அதனுடைய தாற்பரியம் புரியும்.